ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா 4440 WEC போர்டு. 4440 போர்டு சொல்கிறது அளவுக்கு ஒன்றும் கிடையாது. என்ன ஒரு விஷயம்னு கேட்டிங்கன்னா, டெக்னீஷியனுக்கு ஏற்ற மாதிரி ஆல்டர் பண்ணியிருக்கோம் போர்டு. நம்ம ஆடியோஸோட நேம் பார்த்தீங்கன்னா செல்வராஜ் ஆடியோஸு. போர்டு ரெடி ஆகிட்டுருக்கு, WEC போர்டு. மார்க்கெட்டிங்கில் என்ன ஒரு விஷயம், இதில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன, ஆனால் நீங்கள் எதை புதுசாக சொல்ல போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படிலாம் எதுவும் இல்லைங்க. அதாவது பார்த்திங்கன்னா மார்க்கெட்டிங்கில் கிடைக்கக்கூடிய அதே போர்டு தான். அதாவது அதில் விட கொஞ்சம் பார்த்திங்கன்னா மெட்டீரியல் குவான்டிட்டியாக போட்டு எல்லாமே கல்ட்ரு அண்ட் டெபாசிட்ரு ரெசன்ஸு எல்லாமே பார்த்திங்கன்னா குவான்டிட்டியாக போட்டு ரெடி பண்ணியிருக்கோம். அதுவும் இல்லாத ஒரு விஷயம், இதில் மூணு விஷயம் வந்து தெளிவாக ஆட் பண்ணியிருக்கோம். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 4440 ICயை ஒரு டெக்னீஷியன் கம்ப்ளைண்ட் வரும்போது ரிமூவ் பண்ணி கயிட்டுறதுக்கு, கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா கட் போர்டு கயிட்டி மாட்டுறதுக்கு எப்படி பார்த்துட்டிங்கனாலும் ஒரு ஹாஃப் அன் ஹவர் கிட்ட, 2 ICயும் மாற்றுறதுக்கு ஹாஃப் அன் ஹவர் குறைஞ்சபட்சம் டைமு ஆகும். மேக்ஸிமம் பின்னை ரிமூவ் பண்ணுறதுக்கே அவ்வளோ டைமிங் ஆகும். அதனால் நம்ம சர்வீஸ் ஃபீல்டில் இருக்கிறதுனால அந்த ஒரு கம்ப்ளைண்ட்டை வந்து வாட்ச் பண்ணி இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். அதாவது பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ஹீட்ஸிங் வந்து இதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கோம். ஐசிக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா டிடி சீரியலில் கிளிப் டைப்பும் கொடுத்துருக்கோம். அப்படி இல்லைன்னா நம்ம ரெண்டு பக்கமும் ஸ்க்ரூ போட்டுக்கிற மாதிரி கொடுத்துருக்கோம். இப்படின்னும் போதும் நீங்கள் 4 ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணாலும் போதும், அப்படி கிளிப் டைப் யூஸ் பண்ணி கொடுக்குறோம். கேட்குறவங்களுக்கு அந்த டைப்பில் கொடுக்குறோம். அது யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு 2 ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணாலே ஐசியை ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். அந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருவோம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா, இது வந்து போர்டு வந்து நல்லா ஹீட்ஸிங்கில் பேலன்ஸ் பண்ணி நிற்கும். அடுத்த ஒரு விஷயம் பார்த்துட்டிங்கன்னா, நீங்கள் வந்து இந்த செட்டு அசம்பிள் பண்ணும்போது பாடி நீங்கள் கிரவுண்ட் பண்ண தேவை கிடையாது. இதிலையும் நீங்கள் ஸ்க்ரூப்பு டைட் பண்ணும்போது ஹீட்ஸிங் மூலிமா உங்களுக்கு கிரவுண்ட் ஆயிரும். அந்த டைப்பில் தான் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா, நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டிங் கடைக்குள்ள போர்டு ஆட்டோகளுக்கு அசம்பிள் பண்ணும்போது 6 ஆம்ப்ஸ் டயோடு ஒன்று யூஸ் பண்ணுவீங்க. அது வந்து பார்த்துட்டிங்கன்னா சால்டரிங் பண்ணி விடுவீங்க. அந்த காயிலுக்கு பதில் சால்டரிங் பண்ணுற பேடில் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் சால்டரிங் பண்ணாலும் அது வந்து பார்த்திங்கன்னா பேலன்ஸ் கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் டயோடு ஹீட் ஆகும்போது ஒரு சிலது கட் ஆகிட்டு வந்துடும். ஐசி வந்து பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப ஓவர் ஹீட் ஆச்சுன்னா கட் ஆகிட்டு வந்துடும், பேடோட வந்துடும். அந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு சர்க்கியூட்டு இதிலே போடுற மாதிரி பண்ணியிருக்கோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 5 வோல்ட் ரெகுலேட்டர், அது வந்து மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு செட்டு அசம்பிள் பண்ண போகிறாங்கன்னா அது தனியாக ஒரு ஹோல்ட் பண்ணி ஒரு ஹீட்ஸிங் போடுற மாதிரி வந்ததுன்றால இதிலே ஆட் பண்ணியிருக்கோம். தேவைன்றவங்க போட்டுக்கலாம், தேவையில்லாதவங்க விட்டுடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஹோமுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி அந்த டைப்பில் பண்ணியிருக்கோம். 5 ஆம்பியர் ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ண 6 ஆம்ப்ஸ் டயோட் போடுற மாதிரி மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கோம். அதுமாதிரி நீங்கள் 5 ஆம்பியர் வரைக்கும் இந்த போர்டில் இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஆனால் 5 ஆம்பியருக்குள்ள இதில் வந்து அம்மிங் சவுண்டு வராத அளவுக்கு மாடிஃபிகேஷன் தான் பண்ணியிருக்கோம். நீங்கள் 5 ஆம்பியர் போடும்போது பிடி செக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா 1 ஆம்பியர் டயோடோட அவுட்புட் லைனில் எடுத்துக்கணும் நீங்கள் வோல்டேஜு. இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த போர்டு நம்ம ஆட்டோகளுக்கு யூஸ் பண்ணுறதுனால ஆர்டர் பண்ணியிருக்காரு ஒரு கஸ்டமரு. அவர் பார்த்துட்டிங்கன்னா வேலூர்லேருந்து ஆர்டர் பண்ணியிருக்காரு. அவருக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா எனக்கு வண்டிகளுக்கு வேணும். அவர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு சிங்கிள் டயோடு போட்டால் போதும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காப்புல. அது மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மள்ட்ட போர்டு அவைலபிளாக இருக்குது. வேணுன்ற டெக்னீஷியன் நம்மக்கிட்ட கால் பண்ணி வாங்கிக்கலாம். அதே மாதிரி கீழே பார்த்திங்கன்னா நம்ம நம்பர் கொடுத்துருக்கோம். பார்த்திங்கன்னா நம்ம டிபிலையும் நம்ம காண்டாக்ட் நம்பர் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் புதுவிதமான ஒரு நிகழ்ச்சியோடு நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம்.